வெல்கம் டு சிதேஜன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது உங்களுக்கு உங்களோட ஹால் டிக்கெட், இது 2023 ஹால் டிக்கெட்டு, இதில் என்னென்ன இருக்குது, இதை வச்சு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயமா, ஃபஸ்ட்டு பேனிக் ஆகக்கூடிய விஷயம், சார் என்னோடய நேமை நான் வந்து தப்பாக டைப் பண்ணிட்டேன் சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சு சார், அதனால் என் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமானா, அப்படிலாம் எதுவும் ஆகாதுக்கண்ணா. அப்படி ஒரு வேளை தப்பாக டைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சார் ஜெண்டர் இப்போ பாருங்கள், இப்போ ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல், நீங்கள் சேர்ந்த இடத்துல மேலா, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் ஜெண்டராக இருக்கும் பட்சத்தில் மேலில் போட்டிங்க, அப்போ உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமானா, ரிஜெக்ட் ஆகாது, உங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்துடும், பேனிக் ஆகாதீங்க. இந்த இடத்துல மேல்னு இருக்கா, ஸோ எக்ஸாம் ஆளுக்கும் செக் பண்ணி பார்ப்பாங்க, நீங்கள் ஃபீமேல் ஏன் இந்த இடத்துல மேல்னு டைப் பண்ணீங்கன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லணும் சார் இந்த மாதிரி நான் தப்பாக டைப் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு அப்படி வந்துருச்சு, ஏன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக செக் பண்ணுவாங்கம்மா. உங்கள் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பாங்க, நீங்கள் ஒரு ஆதார் கார்டு கொண்டு போவீங்க, அந்த ஆதார் கார்டை வச்சு தானே அவங்க பார்ப்பாங்க, அதே மாதிரி உங்கள் ஆதார் கார்டில் கூட நேம் தான் பார்ப்பாங்க. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலோ இல்லை ஜெண்டர் மாறி போச்சுனாலோ இல்லை டேட் ஆஃப் பர்த் மாறிச்சுன்னா, இது மூணு விஷயத்தை எக்ஸாமால் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஹால் டிக்கெட்டில் வந்துடும், ஹால் டிக்கெட் வராமல் இருக்காது. நீங்கள் ஒருவேளை ஃபோட்டோ தப்பாக கொடுத்துருந்தாலும் அந்த ஃபோட்டோ இந்த இடத்துக்கு வந்துடும். சார் அதில் நான் டேட்டு போடல சார், நான் ஒயிட் பேக்ரவுண்டு வைக்கலை, கீழே என்னோடய நேம் வந்து 10th மார்க் ஷீட் படி போடல, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணலினாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும், பயப்பட தேவையில்லை. ஆனால் எக்ஸாம் ஹால் போயிட்டு எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அப்படி யாரும் ரிஜெக்ட் ஆகி வெளியே அனுப்புறது கிடையாது, எல்லோருமே நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணிடக்கூடாது, அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் சொல்லணும். சரிங்க சார், அவங்க என்ன சார் பண்ணுவாங்கன்னா சிம்பிள்மா ஹையர் அத்தாரிட்டிட்டோ கேட்பாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்டேக் கூட வந்திருக்காங்க என்ன பண்ணுறோன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் அவங்க எக்ஸாம் எழுத வச்சுட்டு உங்களை மார்க் போட்டுருவாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவனை மறுபடியும் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரிமார்க் போட்டு வச்சுருவாங்க. ஸோ ரிமார்க் போட்டு வச்சாங்கன்னா மறுபடியும் உங்களோட கொஸ்டின் நீங்கள் வரக்கூடிய ஆன்சர் சீட்டுக்கு செக் பண்ணுவாங்க. அப்போது சரி உங்களுக்கு எக்ஸாம் எழுத பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, பட் ஈவன் நான் உங்களை அப்புறம் செக் பண்ணுவோம் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும், அதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்வொகேட்டை நீங்கள் பார்க்கணும், அட்வொகேட்டை நீங்கள் பார்க்கணும். அட்வொகேட்டை பார்த்துட்டு அவங்ககிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார் இப்படி இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டரி ஃபார்ம் ஒன்று, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அது எப்படி இருந்திருக்கணுங்கிறதுக்கான ஒரு நோட்டரி ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஏக்கு மெயில் பண்ணணும், என்டிஏவுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்டிஏக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு அவங்க இஷ்யூ வந்தாலும் இந்த அட்வொகேட் மூலமாக வந்தது ஒரு லீகலான ஒரு சாட் அப்படிங்கிறதுனால உங்களோட ப்ராப்ளம்ஸை ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் தப்பாக ஃபில் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கலாம், ஏன்னா நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்க, எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணல, குட்டி குட்டி மிஸ்டேக் ஆகிடுது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்படி பண்ணால் ரிஜெக்ட் ஆகிடு, எப்படி பண்ணாலும் ரிஜெக்ட் ஆகாது, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருமா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தானே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ ஹால் டிக்கெட் வந்துடும், டெஸ்ட் பேப்பர் வந்துடும், சென்டர் வந்துடும், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். பட் மேஜர் மிஸ்டேக்காக இந்த ஃபோட்டோ மாறி இருந்தாலோ சிக்னேச்சர் மாறி இருந்தாலோ அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் மாறி இருந்தாலோ எக்ஸாம் ஹாலில் க்வெஸ்சன் கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக ரீசன் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களை மாதிரி இன்னொரு கேண்டிடேட்டோட ஃபோட்டோ கொடுத்துட்டீங்க, நீங்கள் போய் எக்ஸாம் எழுதினா கண்டிப்பாக உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, அப்படி சில நேரத்தில் முகஜாட ஒத்து போச்சுன்னு உள்ளே அனுப்புனா கூட ஃப்யூச்சரில் மறுபடியும் உங்கள் அப்ளிகேஷனை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் மாட்டினீங்கனாலும் உங்களோட எக்ஸாம் அப்படியே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன மிஸ்டேக் அக்செப்டட் தான், பட் எந்த ஒரு தவறான செயல்முறையும் எக்ஸாம்லாம் அப்ளை கிடையாது, அதனால் இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுது. ஃபர்தராக உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுமா இல்லையா அப்படிங்க உங்களுக்கு பேனிக் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுக்கோங்க, எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சார்ட்டு கேட்டுக்கோங்க, சார் சொல்லிடுவார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா NEET 2024 சார்பில் வந்து கிராஸ்கோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஆஃப்லைன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி நேற்றுலேருந்து ரன் ஆகி போயிட்டுருக்கு. ஆன்லைன் பேட்ச் இருக்குது, அவைலபிள் தான், 5500 ட்ரான்ஸ்பரண்டாக நான் யூடியூப்பில் கொடுத்துட்டேன்.
இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கேன். நம்ம எல்லாமே நம்ம லட்சி பிட்டுமோ வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்த ஸ்டெல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸ் கோர்ஸ் ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நேரடியாக வந்து கிளாஸ் படிச்சிக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து 40 நாள் நடக்க போதுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 1 டே போயிருக்கு. ஸோ எல்லாம் பிபிடி கிளாஸஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ சிலபஸ் கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். மார்ச் 25 ஸ்டார்ட் ஆகுது, பட் ஸ்டில் அட்மிஷன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் வாங்க, மிஸ் பண்ண கிளாஸஸை கவர் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் இண்டிவிஜுவலாக தேவைப்படுதுனாலும் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கே பண்டிலாக இருக்குது. 55 சீட்ஸ் வேணுமா இல்லை 1100 சீட் வேணுமா, அதுக்கு எவ்வளோ சீட் வேணுமோ நீங்கள் பை பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, நம்ம அவைல் பண்ணி கொடுத்துடலாம். லைவ் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்குமா, நீங்கள் யூடியூப்லேயும் நம்ம டெமோ போட்டுட்ருக்கோம், பார்க்குறவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பை கேர்ள்ஸ் பாய் செப்பரேட் ஹாஸ்டல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுட் அண்ட் வாட்டர் அகாமடேஷன் எல்லாமே அதில் இருந்துடும். மார்ச் 25 நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்குமா. ஸோ சேலத்தில் வந்து நீங்கள் ஓல்ட் நியூ பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே ஃபியூ ஸ்டெப்ஸ் அவே இல்லை நம்ம அகாடமி இருக்குது, எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்காமல் ஃபர்தராக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.